പരിശുദ്ധ നാമമായി മഹിമപ്പെടുവതാക. എൻ്റെ പുതിയ നാളിനുടേ എൻ്റെ കാലവേളയ്ക്കായി കത്രെ നന്ദിയോട് തുതിക്കുകയും സ്തോത്തരിക്കുകയും ഇന്ന് കാലവേളയിലെ നിങ്ങളെല്ലാരെയും എൻ്റെ ഹെവൻ ടി വി മൂലമാക മകളിർ മൻരാട്ടി ജപത്തിൻ മൂലമാക നിങ്ങളെ സന്ദിപ്പതിലെ മിക്ക മകിഴ്ചിയടുകേൻ കത്തത്താമ നിങ്ങളെല്ലാരെയും ആശീർവദിപ്പാറാക. ഇന്ന് കാലവേളയിലെ എല്ലാവരെയും ഇരിക്കുന്ന ഇടങ്ങളിലെ നം കണുകളെ മൂടി കത്രെ നോക്കി പാർക്കലാം. ஹாலலூய ஹாலலூய ஹாலலூய. அப்பா மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அன்பு ரட்சகரே, ஹாலலூய எல்ஷடாய், நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. கடந்து போன நேரங்கள் அந்த எல்லா ஆச்சரியமா எங்களை பாதுகாத்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றி தகப்பன் தோல் மீது தூக்கி சுமப்பது போல எங்களை சுமந்து வந்தீரே. அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த புதிய நாளினுடைய இந்த காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த காலை வேளையில் அப்பாவை துதிக்கும்படியாக, அப்பாவை மகிமைப்படுத்தும்படியாக, தேவ சமூகத்திலே ஆண்டவர் ஆயத்தமாய் வந்து காத்திருக்கும்படியாக தேவனே நீங்கள் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் அதிசயங்களை செய்கிற தெய்வம் பிதா. மக்கு ஸ்தோத்திரம், குமாரனாய் கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், பரிசு தாவியானவரே ஸ்தோத்திரம், திரியேக தெய்வமே, திரித்துவத்தின் தெய்வமே. ஹாலெலூய ஹாலெலூய. இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். மனதாரும் நன்றி சொல்லுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் அப்படி வாய்களை திறந்து ஒரு மனதோடு கூட கத்தை தந்த நல்ல கிருபைகளுக்காக, இந்த புதிய நாளுக்காக, இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக எல்லாரும் இந்த முதல் வேளையில் அப்பாவை நன்றி சொல்லித்து துதிக்க போகிறோம். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உண்மை உள்ளவர் அப்பா, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவர். ஹாலலூய ஹாலலூய ஹாலலூய. மகிமை சிறந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, உங்கள் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. புதிய ஆளுக்குள்ளைகளை நடத்தி செல்கிறவரே, புதிய கிருபைகளை நிரப்புகிறவரே, புதிய பலனை நாளிலே தருகிறவரே. இந்த நாளுக்கு தேவையான புது கிருபை, புது பலன், புது அபிஷேகம் ஆமேன் ஆண்டவர்களை நிரப்பி நடத்துகிறவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனதாரமே துதிக்கிறோம், மனதாரமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அவர்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மைகளுக்காக, செய்து கொண்டே இருக்கிற நன்மைகளுக்காக, இனி செய்ய போகிற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்கு தேவன் தரப்போகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, நடத்தி செல்கிற எல்லா பாதைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனதாரமே துதிக்கிறோம், மனதாரமே துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கிருபாதார பலியேமே துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், மாறாத தெய்வம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே ஆவியானவர் தாம் எங்களோடு கூட இடைபடுவீராக. இந்த ஜப நேரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வீராக. கேட்க போகிற கத்திரை வார்த்தைகள், ஜெபிக்க போகிற எல்லா ஜப விண்ணப்பங்களும் உடைய சமூகத்தில் பிரியமாய் வந்து எட்டெட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையும் பிரயோஜனம் உண்டாகிற ஒரு நாளாக, பிரயோஜனம் உண்டாகிற ஒரு ஜபமாக, பிரயோஜனம் வார்த்தைகளாக வெளிப்பட்டு வர பரிசுத்த ஆவியானவரே நீங்க உதவி செய்வீராக. தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவர் தாழ்த்தி கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபங்களின் ஜீவனுள்ள பரலோகத்தின் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். ஹலலூய. இந்த சந்தோஷமான, ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான இந்த நாளினுடைய இந்த காலை வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கவும், கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தரை வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மறதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் மிகுந்த சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் காணப்படுவதாக. இந்த புதிய நாள் உங்கள் வாழ்க்கையில் புது கிருபைகளை பெற்றுக்கொள்கிற நாளாக, புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கட்டும். இதற்கு முகாந்திரமான இந்த ஹெவன் வேகத்தில் ஆசீர்வதிப்பாராக. இதில் இந்த மகளிர் மங்கன்றாட்டு ஜபம் மூலமாக, இந்த ஹெவன் டிவி மூலமாக உங்களை சந்தித்து உங்களோடு கூட கர்த்தரை வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாரு. நாளில் உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் தந்த ஒரு நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 43:19
இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வராந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் இதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நாளில் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற, அவரை நோக்கி ஜெபிக்கிற நம்மை பார்த்து நாளில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். புதிய காரியம் என்று சொல்லுகிற போது அதனுடைய விளக்கம் அதிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முடியாத ஒரு காரியம், வனாந்தரத்திலே வழி உண்டு பண்ணுவதும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவதும் முடியாத ஒரு காரியம். வனாந்தரத்திலே யார் அவ்வளவா நடக்க மாட்டாங்க, இல்லை வழி உருவாக்குவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத சூழ்நிலை. அதாவது தேவன் சொல்லுகிற காரியம், வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் கூட, வாய்ப்பே இல்லாத காரியமாயிருந்தாலும் கர்த்தரால் முடியும். கர்த்தர் செய்ய போகிறபடியினால தான் கர்த்தர் சொல்கிறார், புதிய காரியத்தை செய்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோ நாட்களாக ஜெபிக்கிறேன், எவ்வளோ வாக்கு தத்தங்கள் எனக்கு இருக்கிறது, எவ்வளோ நாட்களாக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, ஒரு அதிசயத்தை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக உங்களோடு கூட சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை, இதுவரை நடந்திராத ஒரு காரியத்தை, இதுவரைக்கும் நீங்கள் யோசித்திராத ஒரு காரியத்தை. ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு செய்ய போகிற காரியங்களை ஒரு கண் கண்டதுமில்லை, ஒரு காது கேட்டதுமில்லை, ஒருவருடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஒரு கண் கண்டதுமில்லை, ஒரு காது கேட்டதுமில்லை, ஒருவருடைய இருதயத்தில் தோன்றதுமில்லை. கேட்டிராத, கண்டிராத, தோன்றியிராத காரியங்கள் தான் புதிய காரியங்கள். அதைத்தான் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டுமென்று தாகத்தோடு இந்த காலை வேளையிலே அப்பா சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக கர்த்தர் சொல்கிற காரியம், புதிய காரியத்தை செய்ய போகிறேன். முடியாத காரியமாக இருக்கலாம், மனுஷனால் கூடாதான் என் தேவனால் கூடும். மனுஷனால் முடியாத காரியம், வனாந்தரத்திலே வழி உருவாக்குவது கூடாத காரியம், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவது முடியாத காரியம், கூடாத காரியம். ஆனால் என் தெய்வம் இன்றைக்கு கூட அந்த காரியங்களெல்லாம் கூடும்படி செய்ய போகிறார். இந்த நாளில் விசேஷமாக இந்த காரியத்தை சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார். அது என்ன காரியம் என்றால், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 1 முதல் அதனுடைய 20 வரை உள்ள வசனங்களை நீங்கள் தெளிவாக நீங்கள் அப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1 அதனுடைய 19-20 வரை உள்ள வசனங்களை நீங்கள் தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது என்கிற ஒரு நபரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதனுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு உபத்திரவம், எதையுமே அவனால் அனுபவிக்க முடியவில்லை. வாக்கு தத்தமெல்லாம் இருந்தது, நன்மையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது, ஆனால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதனுடைய 1 சாமுவேல் அதனுடைய 28வது வசனங்களில், 27வது அதிகாரம் 28வது அதிகாரம் 29வது அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுலினாலே மிகவும் துன்பப்படுத்தப்பட்டவனாக, துரத்தப்பட்டவனாக, வெறுக்கப்பட்டவனாக, யாருமே ஆதரவு என்று இல்லாத சூழ்நிலையிலே அவன் வேறு நாடுகளுக்கு, பெலிஸ்திய தேசத்துக்கு ஓடி போய் தப்பி போகிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே வருகிறது. அவனோடு கூட இருந்த கூடியிருந்த மனுஷர்கள் 600 பேர் இருந்தார்கள். அதாவது இந்த 600 பேரும் முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், துக்கப்பட்டவர்கள், பாரப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த தாவீதோடு கூடிக்கொண்டார்கள். இந்த 600 பேருமாக இந்த தாவீதோடு கூட கூடியிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த 30வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்கு உள்ளே, அதாவது சிக்லாகிலே தாவீதும் அவன் மனுஷரும் தங்கியிருக்கிறார்கள். அதில் வந்து சேருகிறதற்கு உள்ளே இந்த அவனுடைய மனைவிகள், குமாரர்கள், குமாரத்திகள், ஆடு மாடுகள், அவனுடைய எல்லா பொருட்களும் இந்த சிக்லாகிலே இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அமலேக்கியர்கள் ஒரு பெரிய கூட்டமாக வந்து இவர்களை முறியடித்து ஒன்று கூட வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். இவர்கள் வந்து சேர்ந்து பார்க்கிற போது
அந்த பட்டணம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. யாரையுமே பார்க்க முடியவில்லை. புகை எழும்புகிறது. தீயினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை அந்த சிக்லாகில் இருக்கிறதை இந்த தாவீது பார்க்கிறார். மனைவிகளை பார்க்க முடியவில்லை, குமாரர் குமாரத்திகளை பார்க்க முடியவில்லை, ஆடு மாடுகளை பார்க்க முடியவில்லை. எல்லாமே நிகரகம் பண்ணப்பட்ட சூழ்நிலையிலே, எல்லாமே முடிந்து போன சூழ்நிலையிலே, இனி ஒரு துவக்கம் ஏற்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே, வாழ்க்கையே முடிந்து போன ஒரு சூழ்நிலையிலே இந்த தாவீது நின்று கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை, இந்த காலகட்டத்திலே கூட இருக்கிற இந்த ஜனங்கள் கூட தங்களுடைய மனைவிகள் நிமித்தம் தங்களுடைய மனைவிகளை காணவில்லை, இப்படி சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்ற சூழ்நிலை ஆனபடியினாலே இந்த கூட இருக்கிறவர்கள் கூட தாவீதுக்கு விரோதமாக தாவீதை கல்லறிய வேண்டும் என்று நினைத்து கொண்டு கல்லறிகிற ஒரு சூழ்நிலை. மனக்லேசம் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் மிகவும் பெருகிறது. தனக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது. தனக்கு அழுறதுக்கு கூட அவனுக்கு பலன் கிடையாது. அந்த அளவுக்கு வேதனை தன் இருதயத்தை நெருக்கினபடியினாலே மிகவும் தேவ சமூகத்தில் அவன் அழுகிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல காணப்படுகிறது. கூட இருக்கிறவர்கள் கூட ஆறுதல் சொல்ல முடியவில்லை. சரி பார்ப்போம், நம்ம யுத்தம் பண்ணுவோம், ஜெயிப்போம் என்று சொல்லுகிறேன். எந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளும் யார் மூலமாகவும் இந்த தாவீதுக்கு வரவில்லை. எல்லாமே நிகரகம் பண்ணப்பட்ட சூழ்நிலையிலே கூட இருந்த ஆறுதல் சொல்ல வேண்டிய நபர்கள் கூட கல்லை தூக்கி கொண்டு எரிய வேண்டும் என்று நினைக்கிற அந்த காலகட்டத்திலே இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆறாவது வசனத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் ஒரே ஒரு காரியம், அவன் சொன்ன காரியம், ஆறாவது வசனம் வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த சூழ்நிலையிலே புதிய காரியம் நடக்க வேண்டுமானால், வனாந்திரத்திலே வழி உருவாக வேண்டுமானால், அவாந்திர வெளியிலே ஆறு உண்டாக்கப்பட வேண்டுமானால், நெருக்கப்படுகிற நேரங்களிலே, உடைக்கப்படுகிற நேரங்களிலே, மன கிளேசம் பெறுகிற போது, தூற்றப்படுகிற நேரங்களிலே, நிந்தனை பெருகிற நேரங்களிலே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுக்கு என்று திடப்படுத்த யாருமே இல்லாத சூழ்நிலையில், அவனை திடம் சொல்வதற்கோ திடப்படுத்துவதற்கோ நண்பர்களோ மனைவியோ குமாரர்களோ உறவினர்களோ பெற்றோரோ யாரும் இல்லாத சூழ்நிலை, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டபடினாலே அவன் வாழ்க்கையில் நடந்த காரியம், அவன் தேவனத்தில் ஒரு ஆலோசனையை கேட்க திடப்படுத்தி கொண்டு, ரெண்டாவதாக அவன் செய்த காரியம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, பின்தொடர வேண்டாமா? இதில் நான் ஜெயிப்பேனா, ஜெயிக்க மாட்டேன் என்று மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் தேவனிடத்தில் இந்த தாவீது ஆலோசனை கேட்கிறவராக இருந்தார். சுருக்கமாக சொல்கிறேன், இந்த நாளிலே நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்பட வேண்டுமானால், புதிய காரியங்கள் நடக்க வேண்டுமானால், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளும் உண்டாக்கப்பட வேண்டுமானால், ரெண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நம்ம நிச்சயமாகவே நமக்கு ஆலோசனை தருகிற ஒரு தெய்வம் உண்டு. இந்த புதிய நாளிலே ஒருவேளை நீங்கள் அநேக நேரங்களிலே மனுஷீக ஆலோசனைகளினாலே, மனித ஆலோசனைகளை கேட்டு கேட்டு உள்ளம் உடைந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியர் ஒரு தெளிவாய் சொல்லுகிறார், மனுஷ ஆலோசனைகளினாலே உள்ளம் உடைந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியனோர் சொல்லுகிறார், ஆலோசனை கேட்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். தேவனே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவர்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் இந்த தாவீது ஆலோசனை கேட்டான். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, பின்தொடர வேண்டாமா? நான் ஜெயிப்பேனா, ஜெயிக்க மாட்டேனா? நான் எல்லாவற்றையும் பிடித்து திருப்பி கொண்டு வருவேனா, தோற்று போய்விடுவேனா என்ற ஒரு காரியத்தை தேவ சமூகத்திலே அவன் ஆலோசனை கேட்டபோது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. எட்டாவது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதை நீ பின்தொடர்,
அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வந்தபோது தாவீது தன்னோடு கூட இருந்தவர்களே தன்னோடு கூட இருந்தவர்களோடு கூட யுத்தத்தினராய் கடந்து போகிறான். ஆனால் அதிலோ 400 பேரோடு தொடர்ந்து போன போது 200 பேர் விடாய்த்து போனார்கள். கூட இருந்தவர்கள் 200 பேர் இங்கேயே நின்றுட்டாங்க. அப்புறம் 400 பேரோடு போகிறான், 200 பேர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். அப்புறம் கூட இருந்த 200 பேரோடு கூட இந்த அமலேக்கிய தண்டை பின்தொடர்ந்து போகிறான். விளக்கமாய் சொல்ல நேரமில்லை. இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் நீங்கள் தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களோட விளக்கங்கள் சரியாக புரியும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே புதிய காரியம் நடக்க வேண்டும். இந்த நாட்கள்லாம் ஆச்சரியம், நம்மை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரே. இன்னொரு புதிய காரியம் என் வாழ்க்கையில், என் சந்ததியுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே ஒரு புதிய காரியம் நடக்க வேண்டும். முடியாத காரியம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு இருக்கிற திருமண தடைகள் விலக வேண்டும். என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். இல்லை என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் மறைய வேண்டும். இந்த நாளில் நான் எப்படி இவர்களை சந்திக்க போகிறேன், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, எனக்கு இந்த கேஸ் பிரச்சனை எல்லாவற்றும் மாற வேண்டுமே. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், முதலாவது காரியம், தன் தேவனாயி கர்த்தருக்குள்ளே உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் தேவனாயி கர்த்தருக்குள்ளே நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். தேவனிடத்தில் நீங்கள் தெளிவாக ஆலோசனை கேட்கிற போது அவர் நிச்சயமாகவே நல்ல பாதையிலே, நேர்த்தியான பாதையிலே, தெளிவான பாதையிலே, ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்கே விட்கப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கே நிந்திக்கப்பட்டீங்களோ, புறந்தள்ளப்பட்டீங்களோ, அதே இடத்திலே அதே ஸ்தானத்திலே உங்களை தலை நிமிரப்பனே, முடியாத காரியங்களை முடியும்படி செய்து அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ண என் தெய்வம் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதே 1 சாமுவேல் 30 கடைசி வசனங்களை 19-20 மட்டும் வாசித்து முடிக்கப் போகிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதன் கொள்ளை என்றார்கள். அந்த அமலேக்கிய ஜனங்கள் கொள்ளையாடி கொண்டு போனதிலே ஒன்று கூட இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் இந்த தாவீது திருப்பி கொண்டு வந்தான். குமாரராகட்டும், குமாரத்தி ஆகட்டும், மனைவி ஆகட்டும், ஆடாகட்டும், மாடாகட்டும், எல்லாவற்றையும் ஒன்று கூட எதிரி முறியடிக்க என் தெய்வம் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு ஜீவனுக்கு கூட ஒரு ஆபத்து வர ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில பல நிலைமைகளிலே தேவ சமூகத்தினாலே காலை வேளையிலே காத்திருக்கலாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் ஆயுசுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, உங்கள் ஜீவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் பாடுகள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக, வேதனை வழியாக கடந்து போகிறவர்களாக இருக்கலாம். இந்த நாள் எனக்கு எப்படி இனி முடியும், காலையில் எழும்பிட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழப் போகிறேன், எப்படி என் காரியத்தை நடத்த போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தரே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் ஆத்மா உங்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். இந்த சிறைப்பிடித்து கொண்டு போன போதே எவ்வளவு பயந்திருப்பாங்க, ஜீவன் தப்பவே முடியாது, மனைவி உயிரோடு இருப்பாங்களா, பிள்ளைகள் இருப்பாங்களா தெரியாது. ஆனால் கர்த்தரையாவியனோட ஒரு நன்மை கூட குறைபடாதபடிக்கு தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள உதவி செய்தாரே. தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த காலை வேளையிலே மெய்யாகவே நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்து போன எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க. இழந்து போன சமாதானமாக இருக்கலாம், இழந்து போன நன்மைகளாக இருக்கலாம், இழந்து போன எந்த காரியமாக இருந்தாலும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். செய்ய வேண்டிய காரியம் சோர்ந்து போகாதீங்க. தன் தேவனாகி கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளுங்க. என் தெய்வம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், நான் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு உறவுக்குள்ளே கடந்து வந்து தேவனாகி கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு அவர்கள் மட்டும் ஆலோசனை கேட்டு தெளிவான பாதையில் முன்னேறிச்சில்ல என் அன்பு தகப்பின் நாளில் உங்களுக்கு உதவி செய்வாராக. காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவேதன் சொல்கிறது, எனக்கு காத்திருக்கிறவள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில். அவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த தைரியத்தோடு கூட தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில்
கேட்ட வார்த்தைகளின்படியாக கேட்ட வசனத்தை நினைவு கூர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஒருவேளை இதுவரைக்கும் மனுஷனிடத்தில் அநேக காரியங்களை சொல்லியிருக்கலாம், மனுஷனிடத்தில் சொல்லி சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இப்போ மனசார சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. என் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையிலே உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிற ஆண்டவர்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, என் அன்பு தெய்வத்தினுடைய வல்லமை, என் அன்பு தெய்வத்தினுடைய அபிஷேகத்தின் கரம் எங்கள் பிள்ளைகள் மீது நீட்டப்படுவதாக. எங்கள் அன்பு பிள்ளைகள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே கூடாது ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. நாளில் கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. நாளில் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பேருக்குள்ள ஒரு விடுதலை கடந்து விடட்டும் ஆண்டவரே. நாளில் கேட்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு அற்புத சாட்சிகளாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாள் ஜபம் ஒரு பெரிய வெற்றியாய் மாறட்டும் ஆண்டவரே. காலை வேளையில் அன்பு பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு பதில் கடந்து வரட்டும் அப்பா, பரிகாரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. ஜீவனுள்ள சாட்சிகளை என் ஆண்டவர் கேட்க பண்ணுவீராக தகப்பனே. தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என் அன்பு தகப்பனே, நாளில் இந்த ஜபத்தை முடித்துவிட்டு எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களுக்காக செயல்பட போகிறாங்கப்பா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் உண்டுப்பா, காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் உண்டாண்டவரே, தங்கள் தொழில்களுக்காய் கடந்து போகிற பிள்ளைகள் உண்டுப்பா, வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகள் உண்டாண்டவரே. ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் இருக்கலாம், இன்டர்வியூக்காக கடந்து போகிற பிள்ளைகள் இருக்கலாம், புதியதாக வேலைக்கு போகிற பிள்ளைகள் இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு பேரோடும் தேவா கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பேர் உமக்குள் வேர்கொண்டு வளர்கிறவர்களாக இருக்கட்டும் அப்பா. எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் ஆண்டவரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த துர்ச்செய்திகள் ஒருவருடைய காதுகளும் துணிக்காதபடிக்கு நாளில் ஆண்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய உதவி செய்வீராக. எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆண்டவரே நீங்க உதவி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த வீண் செலவுகள் எங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுப்பா. ஆஸ்பத்திரி வாசங்கள் வேண்டாம் ஆண்டவரே. யாருக்கு விபத்துகள் வேண்டாமாட்பா ஆண்டவரே. யாருக்கு ஆண்டவரே சிறுபிள்ளை அகால மரணங்கள் வேண்டாமாப்பா. சிறுபிள்ளை மரணங்கள் வேண்டாம், வாலிப வயது மரணங்கள் வேண்டாப்பா, நடுத்தர வயது மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா வியாதிகளுக்கு எல்லாம் விலக்கிக் கொள்ளுங்கப்பா ஆண்டவர். எல்லாரும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இளம் வயது வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஆண்களுக்காக பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், முதிர் வயதுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பேரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாளை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமான நாளில் ஆண்டவரே பிறந்த நாளை நினைவுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம் பாதைகளில் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே, பாதைகளில் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் பிள்ளைகள் மீது வந்து அமரட்டும் ஆண்டவரே. என் தெய்வமே மக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ்அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய அருமையான தி ஹெவன் டிவிக்காக, விசேஷமாக நேபாள் ஊழியத்துக்காக. நாளை நேபாள் நேபாளில் நடைபெற இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக, எல்லா மிஷினரி ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கத்திரந்த மிஷினர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக, அங்கே இருக்கிற எல்லா ஊழியங்களும் எந்த தடை இல்லாதபடி நடக்கும்படியாக, தேவையில் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் மனதார ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா, நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துகிற அருமையான இந்த ஹெவன் டிவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் இதன் மூலமாக ஆண்டவர் பலனடையும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக இந்த அதிகாலை ஜபத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். இந்த ஆண்டவர் இந்த ஹெவன் டிவி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதில் ஆண்டவர் ஒத்துழைக்கிற, இதில் செயல்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு ஊழியக்கார ஊழியக்காரிகளுக்காக செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக
காக விசேஷமாக இதை நடத்துகிற அருமையை எங்கள் அன்பு சகோதரனுக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இந்த ஹெவன்டி மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக இந்த ஹெவன்டி வே கர்த்தரங்களுக்கு கீ ஈவாய் தந்திருக்கிறபடியால் மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டிதன் மூலமாக நடத்தி கொண்டே இருக்கிற நேபாள் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நேபாள் மக்களை கொண்டே நேபாள் தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிற இந்த ஆண்டவர் திட்டத்தை கத்திர ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நேபாள் இருக்கிற எல்லா மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஆண்டவரை விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம், நேபாளுக்கு எல்லா தேச மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயற்கை அழிவுகளுக்கெல்லாம் கத்திர விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்நாளில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இந்நாளில் அநேக ஆத்மங்கள் ரட்சிக்கப்படட்டும். எங்கள் மிஸ்டர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிற போது அநேகர் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கதை செய்வீராக. ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையினாலே நேரம் மட்டும் ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக, நேரம் மட்டும் அநேக காரியங்களுக்காய் மன்றாடும்படியாக, கர்த்தர் வார்த்தைகளை கேட்கும்படியாக, தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக அற்புதங்கள் நடக்கட்டும். நாளை கலந்து கொண்டு ஜெபித்த எல்லா பிள்ளைகளும் அற்புத சாட்சிகளை சொல்ல ஆண்டவர் உதவி செய்வீராக. தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். குடியிருக்கிற எல்லாரும் மனதார்ந்தங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக பிரசனம், தெய்வீக மகிமையின் கரம், தெய்வீக ஆசீர்வத்தின் கரம் ஒவ்வொரு பேரோடும் கூட நிகழ்ச்சியை கவனிக்கிற பார்க்கிற எல்லாரும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து பலிக்கட்டும். தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோகத்தின் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். காலை முதல் அதிமாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே சொல்லுவேன்.